அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்எஸ் சார்பில் கேட்கக்கூடிய முக்கியமான இருக்கோம் அதோட கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிற மாநிலத்தவர்கள் இடம் வாங்கி குடியேற இயலாது ஜம்மு காஷ்மீர் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றிக்கொள்வது இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று என்று கூறும் விதி எது விதி பத்தொன்பது அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி எது பகுதி மூணு இந்தியாவில் பெயரளவு தலைவர் யார் ஜனாதிபதி பொறுத்துக பிளாசிஃபோர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பக்ஷா போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரோகிலா போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு கூர்கா போர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் செர்சாசூர் சுங்கம் தவிர்த்த சோழன் எனப்படுபவர் யார் முதலாம் குலோத்துங்க சோழன் டியூப்லா எந்த ஆண்டு பிரெஞ்சு ஆளுநராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் ராஜீவ்காந்தி ஐநா சபை எந்த ஆண்டு பொன்விழா கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பல கட்சி நாடுகள் யாவை இந்தியா பிரான்ஸ் சந்திரன் பூமியை சுற்றி வர ஆகும் காலம் எவ்வளவு இருபத்தி புள்ளி மூணு நாட்கள் நைல் நதி சகாரா பாலைவனம் எங்கு உள்ளது ஆப்பிரிக்கா மிகவும் அதிக இரவு நேரத்தை கொண்டுள்ள நாள் எது டிசம்பர் இருபத்தி ரெண்டு சீமாவின் சராசரி ஆழம் எவ்வளவு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வடதுருவ தென் துருவ விண்வொலி எந்த அடுக்கில் காணப்படுகிறது ஐனியடுக்கு இந்தியாவின் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் பங்குச்சந்தை எங்குள்ளது சென்னை வாரம் என்பது எதை பயன்படுத்தியதற்காக கொடுக்கப்பட்ட விலை நிலம் பொதுமக்களிடம் உள்ள பணப்புழக்கம் என்பது எம் ஒன் மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணு புனித பசுக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது கரூர் உலக தமிழ் ஐந்தாவது மாநாடு நடைபெற்ற இடம் எது மதுரை தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் திரு சுப்பராயலு ரெட்டியார் தமிழகத்தில் நீண்ட காலம் ஆளுநராக பதவி வகித்தவர் யார் சுதிர்சிங் சிங் பர்னாலா மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கம் உள்ள இடம் எது சென்னை ஐரோப்பாவின் நோயாளி எது துருக்கி பீகாரின் துயரம் எது கோசி புகையிலையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் என்ற நூலை எழுதியவர் யார் மோதிலால் நேரு பிளேக் நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது எர்ஜீனியா பெர்சிட்டிஸ் பொருத்துக மாநிலம் தலைநகர் தெலுங்கானா தலைநகர் அமராவதி உத்தரப்பிரதேசம் தலைநகர் லக்னோ ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வர் கர்நாடகா தலைநகர் பெங்களூரு இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது ஜிம் கார்பெட் இந்தியாவில் மிக அதிக சட்டசபை லோக்சபை ராஜ்யசபை இடங்கள் கொண்ட மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் மிக துல்லியமாக நேரத்தை அளவிட பயன்படும் கடிகாரம் எது அணுக்கடிகாரம் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நேர்கோட்டு தொலைவு எவ்வாறு அழைக்கப்படும் இடப்பயிற்சி எந்த விசையின் காரணமாக நம் பேனாவினை கொண்டு தாளில் எழுத முடிகிறது உராய்வு விசை இரண்டாம் வகை நெம்புக்கோளுக்கு எடுத்துக்காட்டு தருக திறப்பான் வாயு பொருள்ிரவப் பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன குளிர்தல் ஃபேலிங் கலை கரைசலை ஒடுக்காத சேர்மம் எது சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சிஹெச்ஓ ஆக்சினைடுகளின் பொதுவான ஆக்சினேட்டை எண்ணியது பிளஸ் ஃபோர் மின் சேமிப்பு கலன்களில் பயன்படுத்துவது எது லெட் கடின நீரை மென்னீராக்க பயன்படுத்துவது எது செலவை சோடா செரிமான கோளாறுகளை தீர்க்கும் மூலிகை எது இஞ்சி கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுவது எது மா அவரையின் பெயர் என்ன லாப்லா பார்பூரிஸ் முதுகெலும்பு தொடரின் வடிவம் என்ன எஸ் வடிவம் பெக்டோரோல்கள் காமைந்துள்ள இடம் எது மார்பு வௌவால் அசைவுக்கு பயன்படும் உறுப்பு எது பெட்டாஜியம் இன்னைக்கான ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் தௌசண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி